ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்களை பற்றி மதுரை முத்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரோபோ சங்கர் அவர்களுக்கு சமீபகாலமாக உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஃபேமிலி இதை மறைச்சிருந்தாங்க, ஆனால் வெளியில் நிறைய பிரபலங்கள் சொல்ல போக அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அவருக்கு ரொம்பவே முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவருக்கு அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கம் இருந்துச்சு, அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ரோபோ சங்கர் அவர்களோட ஃபோட்டோலாம் கூட வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிக பரவலாக பேசப்பட்டிருந்துச்சு. ஆள் ரொம்ப ஒல்லியாகி இருந்தார், நிறைய மாற்றங்கள் அவரோட உடம்புல தெரிஞ்சிச்சு, ரொம்ப முடியாமல் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் வகையில் ஒரு சின்ன திரை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரோபோ சங்கர் அவர்கள் பேசியிருந்தார். அதை தொடர்ந்து ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் எக்ஸசைஸ் பண்ணுறதை கூட அவங்க ஒய்ஃப் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் அவர் இப்போ ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியான வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருந்தார், ரொம்ப சூப்பராகவே ஆடிருந்தார், பழைய எனர்ஜியை கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த வீடியோக்கு அடியில் மதுரை முத்து அண்ணன் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே மதுரை முத்துக்கிட்ட நேரடியாக போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட சோசியல் மீடியா பேஜில். ஆமாம், அண்ணன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லாதது அப்படிங்கிறது உண்மைதான், அதனால தான் அவர் ரொம்பவே இழைச்சி கூட போயிருந்தார். ஆனால் இப்போ அவர் ரொம்பவே நல்லபடியாக குணமாகி வந்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நாள் ஆச்சு அவர் நல்லபடியாக மாறி, இப்போ அவர் பழையபடி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த டான்ஸு, அதை நான் பார்த்ததுக்கப்புறம் அதில் அந்த மாதிரி அவர் ஒரு வேர்ட் போட்டிருந்தேன், மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ அண்ணன் ரொம்பவே நல்லா இருக்காரு, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவர் இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார். மேலும் அவரோட படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பா இனி அவரோட ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கண்ணன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க சரவணன் விக்ரம் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காரு போல, அந்த ஒரு பிக்கை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி, இதுதான் என்னோட ஸ்பேஸ்ஷிப், இப்போ நான் வந்து ப்ரொமோட் ஆகியிருக்கேன், ஒரு கார் ஓனராக நான் மாறியிருக்கேன், என்னோட லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியான மொமெண்ட், ரொம்ப வருஷமாக இது என்னோட ஒரு கனவாகவே இருந்துச்சு, இப்போ அது நிறைவேறிருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அடுத்து ரீசெண்டாக தான் விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருந்தேன், அந்த அவார்டு வந்ததிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அதை தொடர்ந்து என்னோட கனவான காரையும் நான் வாங்கிட்டேன், இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதே தெரில, இப்போ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரசிகர்களும் சரி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் சரி, அவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.